தந்தை பெரியாரின் 145வது பிறந்தநாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் பெரியாரின் சிலைக்கு மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மாவட்ட செயலாளர்கள் குமார் டி சி ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர்கள் கழுகுகுமார், டி சி ராஜேந்திரன், பாபு, மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிக்கந்தர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் கழக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்கள் உறுதிமொழி வாசிக்க நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் சுயமரியாதை உணர்வை நம் அனைவரிடையே ஊட்டி வளர்த்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய 145வது பிறந்த நாள் இன்று. சனாதன மூலம் மதவாதமும் சாதியவாதமும் இந்த நாட்டை அச்சுறுத்துகின்ற இந்த வேளையில் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள். பெண்கள் விடுதலைக்காகவும் சமூக நீதிக்காகவும் அவர் வாழ்நாள் எல்லாம் போராடியவர். பெண்கள் கல்வி மற்றும் இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு தந்தை பெரியாரே காரணம். அவருடைய சீர்திருத்த கருத்துக்கள் இன்று தமிழ்நாட்டில் பல சட்டங்களாக உள்ளன. இன்றைக்கு தமிழ்நாடு பிற மாநிலங்களை காட்டிலும் பல துறைகளில் ஒரு முன்னேறிய மாநிலமாக திகழ்கின்றது என்றால் அதற்கு தந்தை பெரியார் ஒருவரே காரணம். இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு சனாதனம் மூலம் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் புகுத்துகின்ற இந்த வேளையில் தந்தை பெரியாரின் சீர்திருத்த கருத்துக்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய கொள்கைகளை இளைஞர்களிடம் அதிகம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த தமிழ் சமுதாயத்துக்கு உழைத்திட்ட அந்த உத்தமரின் பிறந்த நாளான இன்று எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அவருக்கு நாங்கள் புகழ் வணக்கத்தை நாங்கள் செலுத்தியுள்ளோம். அவர் என்றென்றும் தமிழர் நெஞ்சங்களில் உயிர்ப்போடு இருப்பார். வாழ்க பெரியாரின் புகழ். மதுரையில் நடைபெற்ற மதிமுக மாநாடு எங்கள் இயக்கத்துக்கு ஒரு திருப்பு முனை. தமிழ்நாட்டு மக்கள் பிற இயக்கங்கள் வியக்கும் வண்ணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நாங்களே எதிர்பார்க்கவில்லை. லட்சக்கணக்கில் தொண்டர்கள் பெண்கள் திரண்டு வந்தார்கள். தானாக வந்த கூட்டம். நாங்கள் ஒன்றும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. தானாக வந்த கூட்டம்.
மிகப்பெரிய எழுச்சி. தமிழக அரசியலில் சாம்பலிலிருந்து மீண்டெழுந்த ஃபீனிக்ஸ் நெருப்பு பறவை போல மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை நிரூபித்தது எங்களுடைய மதுரை மாநாடு. எங்கள் தலைவர் வைகோவிற்கு எங்கள் இயக்கத்தோழர்கள் கொடுத்த சமர்ப்பணம் என்றே நான் அதை சொல்ல வேண்டும். சகோதரர் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர். அவருக்கு மாதம் மாதம் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. அவர் வீடு ரெண்ட் முதக்கொண்டு பிஏ சேலரி முக எல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்குண்டானிய அதுக்குண்டான சன்மானத்தை அவர் செய்கிறார். நாளொரு பொழுதும் அவருடைய அவதூறு அண்ணாமலை முதல்ல பெயர் வச்சதே நான் தான். அதோட ஒரு இன்னும் மறு ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நினச்சிக்கலாம். அவர் அவர் தொடர்ந்து அவர் அவதூறு செய்திகளையும் இது போன்ற ஒரு இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. தேர்தல் பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கைகள் இருக்கிறது. அதாவது நான் மாநாட்டிலே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய விருப்பம் எனக்கு தேர்தலில் நிற்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக தலைமை எங்களுடைய இயக்கத்தோழர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் விரும்பிய போதும் நான் சாத்தூர் சட்டமன்ற தேர்தலில் நான் எனக்கு பதிலாக நான் டாக்டர் ரகுராமனை தான் நிற்க வச்சுருந்தேன். நான் என்னை பொறுத்தவரை தேர்தல் அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லை. இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் நான். ஆனால் இயக்க தொண்டர்கள் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அது கட்டுப்பட்டால் என்னடா எனக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனால் கட்சின்னு ஒன்று இருக்கும்போது இயக்கத்தோழர்கள் தலைவர்கள் அவங்க என்ன முடிவெடுக்க அது கட்டுப்படுத்தின செயல்படலாம். பேரறிஞர் அண்ணாவை பற்றி அண்ணாமலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. கடவுளை எதிர்த்து பேசிய அண்ணாவை வந்து அன்றே மன்னிப்பு கேட்க வைத்த கும்பல் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு அண்ணா தான் சொல்லியிருக்கிறார். அவள் அண்ணா சொன்னது தான் அது. அதாவது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை பேசுகிறது, வரலாறை திருத்தி பேசுகிறது, இது வந்து ஒரு பாஜக அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலைக்கு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி பாஜகவில் இருக்க பல தலைவர்கள் அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினர்கிட்ட தவறான ஒரு சித்தாந்தங்களையும் சரி வரலாறை தப்பாக சொல்லி ஒரு திசை திருப்ப பார்க்குறாங்க. ஒரு முயற்சி தான் சொல்லணும். பெரியார் தந்தை பெரியார் அறிஞர் இல்லைன்னா நம்ம கிடையாது. இப்போ நானும் நீங்கள்லாம் வந்து பேண்ட் சட்டையை போட்டு படிச்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா போன்றவர்கள் தான். அவங்க இன்றைக்கி குலக்கல்வியை சொல்லிகிட்டு இருக்காங்க. குலக்கல்வின்னு உங்கள் என்ன தெரியும், உங்கள் என்ன ஜாதியோ அந்த ஜாதிக்குரிய தொழிலை தான் செய்யணும், அதுக்குண்டான கல்வியை தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க குலத்தொழிக்கு திட்டத்தைப்படி. ஆனால் இதெல்லாம் முறியடித்தது ஒழித்தது எது, திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் இதெல்லாம் ஒழித்தாங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை நினச்சி பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு. 50-60 வருடங்களுக்கு முன்பு என்ன சூழ்நிலை இருந்தது, என்ன மாதிரி இருந்த சட்டங்கள் அன்றைக்கி இருந்தது, எல்லாத்தையும் சீர்திருத்தம் கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரும் பேரஞ்சர் அண்ணாவும் தான். அதெல்லாம் வந்து அதை தான் சொல்கிறேன். திராவிட இயக்கங்கள் தமிழ் உள்ளங்கள் அன்னைக்கு 40-50 வருடங்களுக்கு முன்பு என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, என்னென்ன மூடநம்பிக்கைகள் இருந்தது. இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க, இன்றைக்கி சகோதரி இருக்காங்க, ஒரு ப்ரெஸ் போட்டராக இருக்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டு விட்டே வெளியே வரக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. ஏன்? அதாவது ஆண்களுக்கு சேவை செய்யவே பெண்கள் படைக்கப்பட்டார்கள் ஒரு இழிவான ஒரு சிந்தனை இருந்தது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது யார்? தந்தை பெரியார் அண்ணா போன்றவங்க தான். அதாவது இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கு நடைமுறைகளுமே உலகம் வேறு, அன்றைக்கி இருந்தது வேறு. அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் ஒரு அடித்தளத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பல்வேறு பல மாநிலங்களை தவிர விட நம்மளுடைய தமிழ் மாநிலம் எவ்வளோ முன்னேறி இருக்குது. அதுக்கு காரணம் இவங்க தான். அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி வரலாறை வந்து நம்ம திரும்பி கொண்டு போகணும். இன்றைக்கி இளைஞர்கள் கொண்டு போகணும், சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். எப்படியெல்லாம் என்னென்ன இவ்வளோ தப்புகள் நடந்தது இதெல்லாம் இவங்க மாற்றினாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி திராவிட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவை. திராவிட அரசியல் சொல்லும்போது திமுக மதிமுக தடம் மாறிய அதிமுக சேர்த்த சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த கடமை இருக்குது. அவங்களுக்கு இந்த மதவாத பாஜக எதிர்க்க வேண்டிய கடமை இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் அனைவருக்கும் உண்டு. அதாவது வந்து கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு தான், கூட்டணியில் இருக்கிறவங்க தான், இந்தியா அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது நல்லபடியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு இன்றைக்கி தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால, கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய பொய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. எங்கள் இயக்கம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் அது இதுவரைக்கும் நீங்கள் இந்த 3-4 மாதங்கள் போங்க, அது ஆண்ட அங்கே அந்த மாநிலத்தை ஆண்ட கட்சியார் பாஜக தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது எல்லாம் நல்லா இருந்ததா, சமரசமாக அவங்க போயிட்டாங்களா? கிடையாது. இது அரசியல். எங்களை பொறுத்த வரைக்கும்னா ஒன்றிய அரசு, பாஜக அரசு வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரணும். ஏற்கனவே பல வருடங்களாக சட்ட சிக்கல்கள் இருந்து உச்சநீதிமன்றத்தில் இதுக்குரிய தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் படி கிட்டத்தட்ட செப்டம்பர் 14 வரை கர்நாடக மாநிலம் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் கிட்டத்தட்ட 103.5 TMC. இதுவரைக்கு கொடுத்தது 34.5 TMC தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கு மேலே அவங்க தண்ணீர் அவனுக்கு கொடுக்கல. நமக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே இப்போ கர்நாடக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி எங்ககிட்டே இல்லை, அதை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்னு. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி குறைவாக இருந்தாலும் ப்ரொபோஷனேட் பேசிஸில் அதை நீங்கள் தமிழ்நாடுக்கு கொடுக்கணுங்கிறது அந்த தீர்ப்புலேயே இருக்குது. அதனால் இது தெளிவாக இருக்குது. இதில் இதை வந்து ஒன்றிய அரசு, ஏன்னா 2 மாநிலங்கள், நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் நம்ம ஒன்று பேசலாம் செய்யலாம், வன்முறை செய்ய முடியாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒன்றிய பாஜக அரசு. கடுமையான சட்டங்களை வச்சுருக்கிறாங்களே, நீங்கள் சட்டம், நீங்கள் உச்சநீதிமன்றோடைய தீர்ப்பை அவமதித்த ஒரு குற்றத்துக்காண்டியே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் வந்து இது ஒன்றிய அரசு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. ஆளுநரை மாற்ற கோரி நம்ம கையெழுத்து, அது எல்லாமே நாங்கள் எல்லா மாவட்ட ரீதியும் எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு. எல்லா கையெழுத்து இதெல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தவங்க, நீ அவருடைய ஜனாதிபதிக்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டும் அவங்க கொடுக்கல. அவங்க அங்கே கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் அது போஸ்டல்லையும் எதுலேயும் நாங்கள் மொத்தமாக நாங்கள் அமைச்சிருவோம். ஒரு அமைச்சராக இருப்பவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசுனது அரசியல் சாஸ்திரப்படி தவறுன்னு சொல்லி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. சரி சார், ஆளுநர் என்ன செய்யணும், ஆளுநர் எப்படி செயல்படணும் அவங்களே சொல்கிறாங்க. ஒரு ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு மத்திய அமைச்சர், சரி ஒரு ஆளுநரை எப்படி செய்யணும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறதா ஒரு ஆளுநருடைய கடமை என்ன, அந்த மாநில அரசுக்கு மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநில அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது ஒரு ஆளுநர். ஆனால் இன்றைக்கி பாஜக அல்லாது பிற மாநிலங்கள் ஆளுகின்ற பிற மாநிலங்களில் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னராக செயல்படலை. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இருக்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். முதல்ல அதுக்கு திருத்தம் கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மந்திரியை பற்றி அவங்க சொல்லலாம். அவங்க சிறப்பு அதுவுமே நம்மளுடைய அமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்து மதத்தை பின்பற்றவர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது, சனாதன கோட்பாடுகள் சிலவற்றை தான் நாங்கள் எதிர்க்கிறோங்கிறத அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது ஒன்று, இவங்க சொல்ற இவங்க சொல்றது வேற. அதனால இது அவர் சொல்றது எதுவும் தவறு கிடையாது. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவை தாக்கல் செய்தால் மதிமுக, அது இன்னைக்கு செய்தியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா, அந்த மசோதா பொறுத்த வரைக்கும் தாக்கல் செய்ய மாட்டாங்க, விவாதம் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மசோதா தாக்கல் செய்யாது. அப்படியே மசோதா தாக்கல் செஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் கடுமையான எதிர்ப்பு, எங்களுடைய கூட்டணி அண்ணன் தளபதி அவர் தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரே முடிவு தான். அதில் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது கண்டிப்பாக செயல்படுத்த முடியாது, சாத்தியப்படாது. போலது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் TV 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.